அவ்வா காய்ச்சலை பார்க்குறோம். பயங்கரமான காய்ச்சல் அது, சிக்கன்குனியா, எலிக்காய்ச்சல், புலிக்காய்ச்சல், H1N1, இப்படி எத்தனையோ காய்ச்சல்கள் இருக்குன்றன. இதில் ஒரு பயங்கரமான காய்ச்சல், இதுவரை அதுக்குரிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரியவில்லை. எய்ட்ஸுக்கும் லியூகேமியாவுக்கும் இப்படி நாலஞ்சு நோய்களுக்கு தான் இன்னும் சரியாக மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்னொரு நோயை சேர்த்துக் கொள்கிறோம், அதான் தவா காய்ச்சல். இந்த தவா காய்ச்சல் உடைய உண்மையான காரணம் சரியாக கண்டறியப்படவில்லை, அதற்கு தீர்வும் சரியாக இன்னும் காணப்படவில்லை. அதற்கான காரணங்களிலும் ஒரு முக்கியமான காரணத்தை தான் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஈகோ, கொள்கை முரண்பாடே கிடையாது என்று நான் சொல்லவில்லை, அதுவும் இருக்கும், ஆனால் அதற்கு உள்ளே ஒளிந்து மறைந்திருப்பது இந்த போட்டி மனப்பான்மை, இந்த பொறாமை மனப்பான்மை, இந்த வெறுப்பு, இந்த பகைமை. இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். சாதாரண பொதுமக்களும் இந்த உண்மையை இப்போது உணர ஆரம்பித்து விட்டார்கள். சொல்வார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, இந்த ஆக்களுக்கு மத்தியில், இந்த தலைவருக்கு மத்தியில் இருக்கிற ஈகோவால் நாம படுற பாடு பெரும் பாடு. யானையும் யானையும் முட்டி கொள்ளுது, இடையில் உள்ள புள்ளு சும்மா சாவுது. ஸ்ரீதேவி, எங்களுக்குள்ள யாரோடு இருக்கின்ற பிரச்சனை? அந்த சென்டருக்கு போனால் நீங்கள் ஏன் அதுக்கு போனீங்கன்னு கேட்குறானுவோ. இதுக்கும் போய் அதுக்கும் போனால் இது கொள்கை இல்லாதால் இவர் ஷேட்டில் நாத்தின கம்பு மாதிரி இருக்கிறார். என்ன இப்போ அண்மை காலமாக அந்த சென்டருக்கு போகிறாராமே, ஓஹோ அது என்ன அப்படின்ட்டு. நீங்கள் நாங்கள் என்ன ஒன்றுக்குமே போகிறதில்லை. மஷாலா, அவர் பெரிய விலாயத்துடைய நிலைமை அடைஞ்சவர். இதெல்லாம் பிரச்சனை ஸ்ரீதேவி, பெரிய ஈகோ பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கொள்கிறாங்க, மோதிக்கொள்கிறாங்க. நாங்கள் நாம் உண்டு, என் பாடு உண்டு சொல்லி அழகாக இருந்த ஒரு படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக அல்ஹம்துலில்லான்னு படத்தை பார்த்துட்டு அல்ஹம்துலில்லான்னு நம்ம படுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி, எவ்வளவு சுகம்னு பாருங்க. அந்த நிலைமை கூட சில மட்டங்களிலே உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலையிலிருந்து எல்லாரையும் காப்பாற்ற வேணும். யாரும் சுத்தவாளிகள் அல்ல, யாரும் சுத்தவாளிகள் அல்ல. ஒரு யதார்த்தத்தை உங்களுக்கு ஓரளவு சொல்ல நான் விரும்புகிறேன். நபி யூசுப் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிற மிகப்பெரிய ஒரு உண்மைதான், பொறாமை மிக பயங்கரமானது. அது வீட்டுக்குள்ளிருந்து வரும், ஊருக்குள்ளிருந்து வரும், எம் சகோதரங்களுக்கு மத்தியிலிருந்து வரும். இந்த விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவேதான் நபி அவர்கள் இந்த பாவத்தை இட்டு கொஞ்சம் அதிகமாகவே நம்மை எச்சரித்திருக்கிறார்கள். இய்யாக்கும் வல் ஹஸத், ஃபஇன்னல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலு நாருல் ஹதப். பொறாமையிட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், பொறாமையிட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். எப்படி நெருப்பானது விறகை எரித்து அழித்து சாப்பிட்டு விடுகிறதோ, அதே போல பொறாமையானது ஒரு மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், குறிப்பாக நெருக்கமானவர்களுக்கு மத்தியில் இந்த பொறாமை உணர்வை குறைத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். யாராவது உலகத்தில் மந்திரியாக போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அடுத்த வீட்டில் நம்மளோட பெரியம்மாவுடைய மகன் மந்திரி ஆகிட்டானான்னு சொன்னால், ஓ இவர் பெரிய மந்திரி ஆகிட்டாராம், எல்லாம் என்ன கள்ள ஓட்டு தான், வேறு என்ன, நாமளா ஓட்டு போட்டோம், இவன் இவங்க போட போகிறான், வாழ்க்கையிலே போட மாட்டான் சொல்லுவான், உனக்கு தான் என்னை ஓட்டுன்னு சொல்லி ஆகப்பெரிய எதிரி யார் வேணான்னு பார்ப்பான், அவனுக்கு தான் போய் ஓட்டை போட்டு வருவான். அந்த அளவுக்கு இந்த ஹசது வேலை செய்யும். இப்போ மிகப்பெரிய மனித பலையினா அதுதான், பலபோது நாம் நினைப்பதுண்டு நமக்கு மிக நெருக்கமானவர்கள் தான் உயிருக்குயிராக இருப்பவர்கள் என்று சொல்லி, உயிரை குடிப்பவர்களே நமக்கு நெருக்கமானவர்கள் தான். என்னடா எல்லாம் முடிஞ்சு இவ்வளோனாலும் உறவுகளை வளர்க்க வந்த இந்த மனிதர் இப்போ பெரிய பகமையை வதைக்கிற மாதிரி இருக்குது என்று நீங்கள் யோசிக்கலாம். இது யதார்த்தத்தை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னால் ஆக நெருக்கமானதும் வந்து கேட்பான், இப்படி உடம்புக்கு சரியில்லையா, என்ன டாக்டர் சொன்னார், ஏதாவது பாரதூரமா நோயின்னு சொன்னாரா, கேன்சர் மாதிரி ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் தான் காப்பாற்றணும், அப்படி யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் இந்த அண்மை காலமாக இந்த பாதையில் கொஞ்சம் கேன்சர் நோய் பரவுறதா கொஞ்சம் கேள்வி, கொஞ்சம் பார்த்து கொண்டா நல்லது, நானும் துவா செய்யறேன், அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி என்று சொல்லி அவனை போட்டு கொல்லாமல் கொண்டு போட்டுருவான். பொறாமை உணர்வு அவ்வளவு பயங்கரமானது. தன்னுடைய சகோதரர்கள் பொறாமைப்படலாம் என்ற எச்சரிக்கையை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொல்கிறார்கள். உனது கனவை சொல்லிவிடாதே, உனது சகோதரர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்யக்கூடும் என்று சொல்கிறார்கள். இந்த பொறாமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் இதை வைத்து புழப்பு நடத்துகிறாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தம்பி இங்கே வாங்க, உங்கள் கையில் கொஞ்சம் துட்டு இருக்கிறது விளங்குது,
கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கண்ணூறு நானூறு புறநானூறு எல்லாம் இருக்கிறது போல விளங்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு ஒருத்தர் சொல்ல, இவர் போய் அப்படியா என்ன தங்கள் மூலனா அப்படி என்ன பண்ணணும் நாளை மறுநாள் வாங்க என்று சொல்லி போடுவார் கட்டை. அதுக்கு பிறகு இவர் போகிறது அவர் ஊதி பார்ப்பார், பிறகு ஓதி பார்ப்பார், அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் மாஷா அல்லான்னு சொல்லி அவரோட கணாயத்தை போக்குறதுக்கு அவருக்கும் ஒரு தொழில் கிடச்சிரும். இவர் பத்து பேருக்கு தொழில் கொடுத்துருக்கிறது போல் பதினோராவது ஆளாக இவருக்கும் ஒரு தொழிலை கொடுத்துருவார் இந்த மௌலானாவுக்கு. அந்த வலைகளையும் நம்ம சிக்கிவிடக்கூடாது. மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. நாம் யாரை கண்டாவது நமக்கு உள்ளத்திலே அப்படியான ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்தால், ஒரு பொறாமையினர் வந்தால், பிஸ்மில்லா மாஷா அல்லா லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லிவிட வேணும். ஒரு அழகான குழந்தையை பார்க்குறோம், ஒரு அழகான குழந்தையை பார்க்குறோம், பார்த்த உடனேயே சில போது நமது கண் அந்த குழந்தையை பாதித்து விடக்கூடும். பிஸ்மில்லா மாஷா அல்லா லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லிவிட வேண்டும். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு அல்லவா, அவருக்கு கிடைச்ச அந்த குழந்தையை வச்சுக்கொண்டு யாராவது யார்ட்டையாவது கொடுப்பார், கொடுத்து போட்டு பிஸ்மில்லா மாஷா அல்லான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருண்டா, கண்ணூர் படாதீங்க ஜீதேவி அப்படின்னு சொல்லி அது பெரிய ஃபித்னாவுக்கு வழிவகுக்கும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொருவரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவருடைய மனதில் கூட இப்படியான உணர்வு வரலாம்ன்றதுக்காக ஒரு குழந்தை எடுத்தால் பிஸ்மில்லா மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்ல வேணும். அதன் மூலமாக அவர் அந்த கண்ணூர் என்ற அந்த ஆபத்திலிருந்து, இந்த பொறாமையுடைய தாக்கத்திலிருந்து, அதனுடைய மோசமான வேவ்ஸ் அலைகளிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு அது வழியாக அமையும். அதிகமான மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருப்பார்கள், திடீர்னு பிரச்சனை வருகிறது. பெற்றோர் குழந்தைகள் நல்லா இருப்பார்கள், திடீர்னு பிரச்சனை வருகிறது. நல்ல முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள், திடீர்னு பிரச்சனை வரும். எந்த நியாயமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் தேடி பார்த்தால் அடிப்படையான காரணம் மனிதர்களுடைய கண்ணூராக இருக்கும், இந்த கெட்ட பார்வையாக இருக்கும், பொறாமையாக இருக்கும். சில போது ஒரு குடும்பமே அழிவதற்கு கூட இது காரணமாக அமைந்துவிடலாம். எனவே தான் இதனை நான் மிகப்பெரிய குண்டு அணுகுண்டு என்று நான் சொன்னேன். ஆனால் படபோது இதன் ஆபத்தை பலர் உணர்வதில்லை. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக விளங்கி கொண்டார்கள். கண்ட கனவை, தம்பி எனது அண்மை மகனே, உனது சகோதரர்களுக்கு சொல்லிவிடாதே, அவர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய முடியும் என்றால் அவர்கள் பொறாமை கொள்ளலாம் என்று எச்சரிக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மூன்று குல் சூறாவையும், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இதை காலையிலும் மாலையிலும் ஓதுவது ஒரு சுன்னா மாத்திரம் அல்ல, மிகப்பெரிய அல் ஹஸ்னுல் ஹசீன், எமக்கான பாதுகாப்பு அரண். எனவே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சகோதரனும் சகோதரியும் இந்த குல் சூறாவை ஓத வேண்டும். இந்த அனாவசியமான கெட்ட பார்வையிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை பேரர்கள், தன்னுடைய பேர் நபியுடைய பேரர்கள் ஹசன் ஹுசைனுக்கு இந்த சூறாவை ஓதி ஊதுவார்களாம் என்ற தண்ட பேரர்களுக்கு பொறாமை கண்ணூர் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எந்த அளவுக்கு செய்கிறோம், எல்லா பாதுகாப்பையும் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. அந்த இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுத்து உடம்புல இல்லாத அணிகலன்லாம் அணிவிச்சு கவசம் எல்லாம் போட்டு என்ன குழந்தைக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த அரணை கொடுக்குறோம், குல்சூரா ஓதி ஊதுறோமா, ஒரு நாளும் காலையில் பாடசாலைக்கு போகிறதுக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால், பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னால், தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னால் பண்ணுறது இல்லை. பிறகு ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்த பிறகு மௌலானாவையும் சேகையும் தங்களையும் தொங்கலையும் நாடுறது. அதுக்கு பிறகு அது டூ லேட்டாக இருக்கும். நமது குழந்தைகளுக்கு இந்த சூறாக்களை ஓதி ஊத வேணும். கணவன் மனைவிக்கு ஊத வேண்டும், மனைவி கணவனுக்கு ஊத வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு பயங்கரமானது இது. எனவே அந்த வகையிலே முதலாவது இந்த யூசுஃபிய வரலாறு நமக்கு சொல்கிற செய்தி, பொறாமை என்ற இந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து எம்மை நாம் ஒவ்வொருவரும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதற்கு வழிவகை காண வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு செய்த அருக்குடைகளை அளவுக்கு அதிகமாக அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி பெருமைப்படும் நிலையை குறைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அல்லாஹ் நமக்கு செய்த அருக்குடைகளை அடுத்தோடு பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் நல்லவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், நல்லவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல உள்ளம் படைத்தவர்களோடு, நல்ல எண்ணம் படைத்தவர்களோடு, துவா செய்யக்கூடியவர்களோடு தான் நமது அருக்குடைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள போனால் பொறாமையுடைய பாதிப்புக்கு, கண்ணூருடைய பாதிப்புக்கு உட்படும் ஆபத்து ஏற்படும். அதன் விளைவு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதற்கு யூசுப் அலி இஸ்லாத்துடைய வரலாறு நமக்கு சாட்சியாக இருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பின்னால் பார்க்க இருக்கிறோம். அடுத்த விஷயம், இந்த ஆயத்தோடு தொடர்பான ரெண்டு விஷயம், ஒன்று கனவு, இரண்டாவது பொறாமை. கண்ட கனவை சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டாம், சொன்னால் அவர்கள் பொறாமை கொண்டு சூழ்ச்சி செய்வார்கள்.
பொறாமையை பற்றி சொல்லிவிட்டோம், போதும் இல்லையா? பொறாமைப்பட்டு சொன்னது போதும் தானே, தாராளமாக போதும்னு நினைக்கிறேன். இன்னும் சொன்னால் நல்லது போல் இருக்கிற மாதிரி விளங்குது, போதும் தானே? பொறாமைப்பட்டு சொன்னது போதும். இப்போது கனவை பற்றி பார்ப்போம். இந்த அளவுக்கு கனவுக்கு ஏன் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண கண்ட கனவைத்தான் சொல்லாதீர், சொன்னால் பொறாமை கொள்வான்னு சொல்கிறார்கள். இப்போ நனவில் நடந்ததை சொன்னார். ஒரு மனிதன் கனவிலே தான் ஒரு கோடீஸ்வரன் என்று கனவு கண்டுவிட்டான். கனவுல தான் கண்டான் கோடீஸ்வரன் என்று, தான் ஒரு மில்லியனராக மாறிவிட்டதா? இதை கூட போய் அடுத்தவட்ட சொல்லும் போது கவனமாக இருங்க, அதனால் மயக்கம் போட்டு விழுந்தாலும் விடுவான். அப்படியா கனவு கண்டான்? கோடீஸ்வரனாக இருக்கிறதா கனவு கண்டியா? கனவு தான் டப்பா கண்டேன், அதைத்தான் சொல்லு. சரி, கோடீஸ்வரனாக இருக்கிறதா கண்டா என்று சொல்லி பொறாமப்பட்டான்டா. இவன் கையில் இருக்கிற அஞ்சு துட்டும் கூட சில நேரம் போயிருவேன்டா பொறாமையின் விளைவா. அந்த அளவுக்கு மனிதன் பொல்லாதவன். அல்லாஹ் சொல், அதுக்கான நியாயத்தை சொல்றான். அதுக்கான நியாயம் என்ன? இன்ன ஷைத்தான இன்சானி அது உன் முபீன். நிச்சயமா ஷைத்தான் மனிதனுக்கு பயங்கர எதிரியா இருக்கிறான், சும்மா இருக்க மாட்டான். யாரிலையாவது வந்து தொத்தி கொண்டு ஏதாவது அட்டகாசத்தில் அவன் ஈடுபடக்கூடியவன். எனவே அது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த கனவு, கனவை பொறுத்தவரையிலே கனவு என்பது ஒரு யதார்த்தம். இதுவரை விஞ்ஞானிகள் மேதைகள் கனவு பற்றி மேற்கொண்ட ஆய்வுகள் எதுவும் கனவு பற்றிய சரியான முடிவுகளை தரவில்லை என்பது ஒரு பெரிய உண்மை. தொடர்ந்தும் கனவு பற்றிய ஆய்வு இடம்பெற்று வருவதைத்தான் பார்க்கிறோம். முடிவாக தெளிவாக யாரும் கனவுடைய தத்துவத்தை தாற்பயத்தை உண்மை நிலையை எடுத்து சொன்னதாக தெரியவில்லை. ஆனால் இஸ்லாம் கனவு பற்றி ஒரு தெளிவோடு இருக்கிறது, ஒரு தெளிவான நிலைப்பாடோடு இருக்கிறது. எல்லா பருவத்தில் உள்ளவர்களும் உண்மையான கனவுகளை காணலாம். இங்கு நபி யூசுப் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டபோது அவருக்கு வயது 12. அதைவிட வயதில் குறைந்த ஒருவரும் கனவு காணலாம். அந்த கனவுக்கு அர்த்தம் இருக்கலாம். பெரியவர் கனவு காணலாம், சிறியவர் கனவு காணலாம், நல்லவரும் கனவு காணலாம், கெட்டவரும் கனவு காணலாம். ஒரு மனிதன் கனவு காணுகிற போது அவர் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு காஃபிர் கூட அர்த்தமுள்ள ஒரு கனவை காணலாம். அதையும் நாம் யூசுப் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிறோம். அரசன் கண்ட கனவு, சிறையில் இருந்த இருவர் கண்ட கனவு. இங்கு பல கனவுகள் பற்றிய செய்தி வருகிறது, நான் பின்னால் சொல்கிறேன். எனவே கனவு என்பது ஒரு பெரிய யதார்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நுபுவத்து முற்று பெற்று விட்டது, நுபுவத் நிறைவு பெற்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு இனி நபி வரப்போவதில்லை, ஆனால் நுபுவத்துடைய சுப செய்தி தொடர்ந்து இருக்கும். நுபுவத்துடைய சுப செய்தியின் பாற்பட்ட ஒரு விஷயம்தான் நல்ல கனவு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல கனவு என்பது நுபுவத்தின் ஒரு பாகமாகும், பகுதியாகும் என்று நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸையும் பார்க்கிறோம். நுபுவத்தின் ஒரு பாகமாக, ஒரு பகுதியாக நல்ல கனவு இருக்கிறது. இந்த வகையிலே ஸல்லல்லாஹு சொன்ன மட்டும் ஒரு ஹதீஸையும் இங்கு மேற்கோள் காட்ட முடியும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கனவுகள் மூன்று வகைப்படும். ஒன்று ஷைத்தானுடைய ஊசலாட்டம், மனிதனை குழப்பும் நோக்கோடும் அவனது உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தும் நோக்கோடும் ஷைத்தான் சில கெட்ட கனவுகளை அவன் காண்பதற்கு வழி செய்வான். இரண்டாவது, மனிதர்கள் நனவிலே காணும், அன்றாட வாழ்க்கையில் காணும் சில விஷயங்களையும் கனவில் காண்பார்கள். இரண்டாவது கனவு. இந்த ரெண்டு வகையான கனவும் அலட்டிக்கொள்ளத்தக்கவே அல்ல. ஷைத்தானுடைய ஊசலாட்டம் காரணமாக தெரிகிற கனவு, இரண்டாவதாக ஒரு மனிதன் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஒருவன் அதிகமாக அலட்டி கொண்டிருக்கும் போது தூக்கத்திலும் அதை காண்பான் அவன். அது வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அவன் அதிகம் ஈடுபாடு காட்டும் விஷயங்களை கனவிலே பார்ப்பான். அது இரண்டாவது வகை கனவு. மூன்றாவது வகை கனவுதான் நுபுவத்துடைய ஒரு பகுதியாக கருதப்படக்கூடிய கனவு, நல்ல கனவு. அது நுபுவத்துடைய 46 வகைகளுள், பிரிவுகளுள் ஒன்றாக கருதப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே, நல்ல கனவு அல்லாஹ்வின் பக்கம் இருந்து வருவதாகும். அந்த வகையில் ஒருவர் தான் விரும்புகின்ற ஒரு நல்ல கனவை கண்டால் தான் நேசிக்கின்றவிடம் மாத்திரம் அந்த கனவை சொல்லட்டும். தான் விரும்பாத ஒன்றை ஒருவர் கனவாக கண்டால் அதனை எவரிடமும் சொல்லாமல் இருக்கட்டும். அல்லாஹ்விடம் அந்த கனவின்
விளைவினால் ஏற்படக்கூடிய ஆபத்தையிட்டு பாதுகாப்பு தேடட்டும், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடட்டும், இவருக்கும் அந்த கனவை சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்ற கருத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமான கனவை ஒருவர் கண்டு அலட்டி கொள்கிறான்னு வைத்துக்கொள்வோம், இவர் என்ன செய்ய வேண்டும், அவசரப்பட்டு கண்டவர் நின்றவரிடம் போய் எல்லாம் அந்த கனவை பற்றி சொல்லக்கூடாது. மிகவும் பேணுதலான, தக்குவா உள்ள, இரையச்சம் உள்ள ஒரு நல்ல மனிதரை பார்த்து வேண்டுமென்றால் சொல்லலாம். நல்ல வார்த்தை பேசக்கூடிய, பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய, உடன்பாடாக அந்த விஷயத்தை அணுகக்கூடியவரிடம் போய் அந்த கனவை பற்றி பேசலாம். பொதுவாக எவரிடம் ஆலோசனை கேட்பதாக இருந்தாலும் சரி, மஷூரா கேட்பதாக இருந்தாலும் சரி, கனவுக்கு விளக்கம் கேட்பதாக இருந்தாலும் சரி, நனவோடு தொடர்பான விஷயத்தை கேட்பதாக இருந்தாலும் சரி, நல்லவரை வல்லவரைத்தான் நாம் அணுக வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒருவர் மாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்களிடம் சென்றார். இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்களை இங்கு நான் கட்டாயம் நினைவுபடுத்த வேண்டும். கனவு பற்றி பேசுகிற எவரும் மாம் இப்னு சீரினை ஞாபகப்படுத்தாமல் இருக்க மாட்டார். ஏனென்றால் இஸ்லாமிய உலகத்திலே கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேரறிஞராக இருந்தவர் தான் இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள். அவர்களுடைய கனவு விளக்கங்கள் சம்பந்தமான ஒரு பெரிய நூல் இருக்கிறது, அரபுமொழியில் எழுதப்பட்ட நூல், ஆங்கிலத்திலும் டிக்ஷனரி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற பேரிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அகர வரிசையை ஒழுங்கிலே, அதாவது ஏபிசிடி எல்ஃபபெட் ஒழுங்கிலே நீங்கள் பார்க்கலாம். அதாவது எந்த கனவை நீங்கள் கண்டாலும் அந்த கனவுக்குள்ள விளக்கத்தை அந்த டிக்ஷனரி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற அந்த அந்த அவருடைய நூலை பார்க்கலாம். மிக அண்மை காலத்திலே, சில 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. விபுன் சிங் ரஹ்மூல்லா அவர்கள் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் இப்னு சீரின் ரஹிமுல்லாவிடம் போய் சொல்கிறார், நான் ஒரு கனவு கண்டேன், எனது பற்கள் எல்லாம் அப்படியே விழுவதைப் போல் கனவு கண்டேன், எனது வாயில் இருக்கிற பற்கள் எல்லாம் விழுவதைப் போல் கனவு கண்டேன். இதற்கான விளக்கத்தை கேட்கும் நோக்கோடு ஒரு மனிதரை போய் அணுகி அவரிடம் எனது பற்கள் எல்லாம் அப்படியே விழுவதாக கனவு கண்டேன், விளக்கம் என்ன என்று கேட்டபோது உனது முழு குடும்பமும் கூடிய சீக்கிரம் மரணித்து விடும் என்று சொன்னார். இது சரியா இந்த விளக்கம் இமாம் அவர்களே என்று போய் கேட்க இமாம் இப்னு சீரின் ரஹ்மூல்லா அவர்கள் சொன்னார்கள், உனது குடும்பத்திலேயே நீண்ட ஆயுளை கொண்டவனாக நீர் இருப்பீர். உமது குடும்பத்திலேயே நீண்ட ஆயுளை பெற்றவராக நீர் இருப்பீர் என்று விளக்கம் சொன்னார்கள். ரெண்டு பேர் சொன்ன விளக்கமும் ஒன்றுதான். முதலாம் அவர் என்ன சொன்னார், உன முழு குடும்பமும் செத்து போகும் சொன்னார், அதாவது நீ மாத்திரம் வாழ்வாய் என்று சொன்னார். ஆனால் இமாம் இப்னு சீரின் எப்படி சொன்னார்கள், நீ நீண்ட ஆயுளை பெற்று வாழ்வாய். இப்படி பாசிட்டிவாக எமது பிரச்சனையை பார்த்து வழிகாட்டக்கூடியவரிடம் போய் தான் விளக்கம் கேட்க வேண்டுமே தவிர, இப்படியா கனவு கண்டாய், ஐயோ உண்மைதானா, இப்படி நீ கண்டிருக்க கூடாதே, அவன் அந்த இடத்துலேயே விழுந்து செத்து போவான், இப்படிப்பட்டவரிடம் போய் நாம் விளக்கம் கேட்கக்கூடாது. எப்போதும் சுப செய்தி சொல்பவர்களிடம் செல்ல வேண்டும், வெறுப்பூட்டவரிடம் செல்லக்கூடாது. கனவுக்கு விளக்கம் சொல்பவர்கள் அதிர்ஷ்டவசமாக அல்லாஹ்வுடைய பெரிய அருள். இந்த காலத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இல்லை, அதனால் மோசமான கனவுகளை கண்டால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிவிட்டு அமைதியாக இருந்து விடுங்க. தயவு செய்து யாரிடம் போய் விளக்கம் கேட்காதீர்கள். ரெண்டு காரணம், ஒன்று கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது, இரண்டாவது அவர்கள் சில போது பிழையான விளக்கங்களை சொல்லி உங்களை குழப்பி விடுவார்கள். ரெண்டு ஆபத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன வழி, அல்லாவிடம் பொறுப்பு சாட்டி விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டு அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பது தான். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதற்கு மூணு வழிகளை வைத்திருக்கிறார். ஒன்று, மனிதர்களோடு நேரடியாக பேசுவது. இரண்டாவது, ஜிப்ரீல் மூலம் வகையாக அறிவிப்பது. மூன்றாவது, கனவின் மூலம் தெரிவிப்பது. நேரடியாக பேசியது நபி மூசா அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு, அது முடிந்து விட்டது. இனி யாரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆலிம்
சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஷேக்குடைய பெயரை சொல்லி அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாவோடு நேரடியாக பேசியிருக்கிறார் என்று. ரசூலுல்லாவே அல்லாவோடு நேரடியாக பேசியதாக நமக்கு ஆதாரம் இல்லாத போது நூற்றுக்கும் மேற்பட்ட தடவை அல்லாவோடு நேரடியாக பேசியிருக்கிறார் என்று சொல்லி இலங்கையில் அது பெரிய ஒரு இஷ்யூவாக மாறியிருந்தது. இவையெல்லாம் மிகப்படியான கருத்துக்கள், இஸ்லாமிய அக்கீதாவுக்கு முரணான கருத்துக்கள். அல்லாஹ் நேரடியாக பேசுவது முடிவடைந்து விட்டது உலகத்தை பொறுத்தவரை நபி மூசாவோடு. இரண்டாவது, வகை மூலமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு சில உண்மைகளை சொல்வான். மூன்றாவது, நல்ல கனவு. முதல் ரெண்டும் இப்போது நிறைவு பெற்று விட்டது. இது யாருக்கும் வகி இறங்கப் போவதில்லை, நேரடியாக அல்லாஹ் பேசப்போவதும் இல்லை இந்த உலகத்திலே, இந்த உலகத்திலே. ஆனால் சாலிஹான நல்ல கனவு என்பது அல்லாஹ் மனிதர்களோடு பேசுவதற்கான ஒரு வழியாக இன்றும் இருக்கிறது. எனவே நுபுவத்துடைய ஒரு பகுதியாக இது தொடர்ந்தும் இருக்கும் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. எதற்காக கனவுகள் அல்லாஹ்வினால் காட்டப்படுகின்றன? ஒன்று, கனவுடைய ஒரு நோக்கம் ஒரு விஷயத்தை அறிவிப்பது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு, 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் தனக்கு சுஜூத் செய்வதாக கனவு காண்கிறார்கள். இது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது, எதிர்காலத்தில் இப்படி நடக்கப் போகிறது என்பதை அறிவிப்பது கனவுடைய ஒரு நோக்கம். இரண்டாவதாக ஒரு செயலை காட்டி கொடுப்பது கனவுடைய இன்னொரு நோக்கம். ஒரு செயலை காட்டி கொடுப்பது, உதாரணமாக அசான். எப்படி தொழுகைக்காக அழைப்பது என்ற சர்ச்சை எழும்பிய போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொன்னார்கள். மணி ஓசை எழுப்புவோம் என்றார்கள், மற்றொரு செய்தியை சொன்னார்கள், சத்தம் போடுவோம் என்றார்கள். அங்கே ஒரு சஹாபி கனவு காண்கிறார். அந்த கனவிலே அவருக்கு அதான் ஒழுங்கு சொல்லப்படுகிறது. நபி அவரிடம் வந்து சொல்கிறார். அது உண்மையான அல்லாவின் பக்கம் இருந்து கிடைத்த வழிகாட்டலாக கருதப்பட்டு உண்மையில் இன்று நாம் சொல்கிற அதான் என்பது கனவில் பெறப்பட்ட ஒரு வழிகாட்டல். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பகுதி சொல்லப்படாத போது நிறைய பேர் கனவு கதை வந்து சொல்வார்கள், நான் கனவில் இப்படி கண்டேன். உலகத்திலே நிறைய தர்காக்கள் கனவில் கண்டவை. இந்த இடத்தில் இந்த அவுலியா அடக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு என்ன வரலாற்று சான்று? இன்னார் கண்ட கனவு. நான் இந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறேன், அந்த இடத்தை போய் நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கனவு கண்டதாக தான் பல வரலாறு சொல்கிறது. இங்கே நான் ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். கனவை வைத்து எந்த ஒரு ஷரிய சட்டமும் வகுக்கப்பட முடியாது. குர்ஆனை வைத்து, ஹதீஸை வைத்து, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இமாம்கள் சொன்ன விளக்கத்தை வைத்து சட்டங்கள் பெறப்படலாம். ஆனால் எவரும் கண்ட கனவை வைத்து மார்க்க சட்டங்கள் வகுக்கப்படுவதில்லை, வகுக்கப்படக்கூடாது. அது அவருக்குரியது, அந்த கனவு அவருக்குரியது, சமூகத்துக்குரியதாக மார்க்கத்துக்குரியதாக இருக்க மாட்டாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். கனவை வைத்து சட்டங்கள் வகுக்கப்படுவதில்லை. இதிலும் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். கனவுடைய நோக்கங்கள் ஒன்று, ஒன்றை அறிவித்து கொடுப்பது. இரண்டாவது, ஒரு செயலை காட்டி கொடுப்பது. மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்கு வழியாகவும் கனவை ஆக்கி கொடுப்பான். உதாரணமாக அரசன் கண்ட கனவின் விளைவாக நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அது பின்னால் பார்ப்போம். சிறையில் அடைக்கப்பட்ட யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு அரசன் கண்ட கனவு காரணமாக அமைகிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆறுதலை கொடுக்க விரும்பினால், அமைதியை கொடுக்க விரும்பினால், அவனுடைய உள்ளத்திலே இருக்கிற ஒரு கவலையை போக்க விரும்பினால் அல்லாஹ் ஒரு கனவு கூடவும் அதை செய்யலாம். உதாரணமாக பத்ர் யுத்தத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் குழப்ப நிலையில் இருந்தார்கள். சஹாபாக்குடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது, காஃபிருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. எதிர்பாராத ஒரு யுத்தம், ஆயுதங்கள் இல்லை, போராட்டத்துக்கான முன்னாயத்தம் இல்லை. இந்த கட்டத்திலே அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு மன அமைதியை கொடுக்க விரும்பினான். அவர்கள் சற்று நேரம் தூங்கினார்கள். கனவிலே குறைஷி காஃபிர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக ரசூலுல்லாவுக்கு காண்பிக்கப்பட்டது. நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பலபோது கனவுகள் நமது உள்ளத்துக்கு ராகத்தாக, சக்கீனாவாக, அமைதியை தருவதாக கூட அமையலாம். நாம் அலட்டிக்கொள்ளாத ஒரு விஷயம்தான் கனவு. ஆனால் அந்த கனவுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். ஒரு கனவு சுப செய்தியாக இருக்கலாம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைவது ஆரம்பமாக கனவாகத்தான் காண்பிக்கப்பட்டது. ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்துவதற்கும் ஒரு கனவு அமையலாம். இந்த விஷயம் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துவதாக ஒரு கனவு அமையலாம். எனவே கனவுலகம் ஒரு வித்தியாசமான உலகம். அதுக்கு ஒரு இஸ்லாமிய பார்வை இருக்கிறது, அதுக்கு ஒரு அறிவியல் விஞ்ஞான பார்வையும் இருக்கிறது. இன்று தையல் மெஷின் என்று நாம் சொல்கின்ற அந்த தையல் மெஷினை கண்டுபிடித்தவர் அதன் வடிவத்தை கனவில் தான் கண்டார். தையல் மெஷினின் வடிவத்தை கனவில் கண்டுதான் அவர் தையல் மெஷினை கண்டுபிடித்தார் என்ற தகவலும் நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது என்று. எப்படியோ கனவுடைய நோக்கங்கள் என்ன என்பதை இப்போது நாம் கலந்துரையாடினோம். இந்த வகையில் யூசுப் அலிஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கனவு பற்றி நாம் பேசினோம். அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள், தனது தந்தையிடம் போய் சொன்னார்கள். சொன்னபோது சகோதரர்களிடம் இந்த கனவை எடுத்துச் சொல்லாதீர், அவர்கள் உம்மீது பொறாமை கொண்டு உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய முடியும், ஷைத்தான் இருக்கவே இருக்கிறான், அவன் மனிதர்களுடைய பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இங்கு பாருங்கள், தந்தையை போய் அணுகி பேசிய யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள், யா அபத்தி, எனது அருமை தந்தையே என்று ரொம்ப அன்போடு கருணையோடு தனது தந்தையை விடுக்கிறார்கள். அவர்களும் தனது மகனை பார்த்து, யா புனைய, எனது அருமை மகனே என்று மிகவும் அன்போடு ஆதரவோடு அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலே, தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலே, தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலே இருக்க வேண்டிய உறவு எத்தகைய அத்தியந்த உறவாக இருக்க வேண்டும், அன்பு கலந்த உறவாக இருக்க வேண்டும் என்பதற்கு நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களதும் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களதும் வரலாறு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறது என்ற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அடுத்ததாக, ஒரு முஸ்லீம் எப்போதும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்ற பெயரில், யக்கீன் என்ற பெயரில், தவக்குல் என்ற பெயரில் முட்டாள்தனமாக பௌதிக காரணிகளை கவனத்தில் கொள்ளாமல் திட்டமிடல் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. எச்சரிக்கை உணர்வு ஒரு மூமினுக்கு அவசியம். இதனையும் இங்கு பார்க்கிறோம். யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பேரர், இசாக் அலி இஸ்லாமுடைய மகன், நுபுவத்துடைய வழிவந்தவர், அல்லாஹோடு நெருக்கமான உறவுள்ளவர், ஏன் தனது மகனை எச்சரிக்க வேண்டும்? ஏன் இவ்வளவு தூரம் அலட்டிக் கொள்ள வேண்டும்? மகனை அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்துக் கொள்வான், உன்னை பாதுகாப்பான் என்று சொல்லியிருக்க வேண்டும். மாற்றமாக அவர்கள் ஒரு சாதாரண மனிதனைப் போல் தனது மகனை எச்சரிக்கிறார்கள். கவனமாக இரு, விழிப்பாக இரு, இந்த கனவையெல்லாம் போய் உன் சகோதரருக்கு சொல்லாதே, அவர்கள் பொறாமை கொள்ளலாம், உனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யலாம், உனக்கு ஆபத்துகள் நேரிடலாம் என்று எச்சரிக்கிறார்கள். இந்த எச்சரிக்கை உணர்வு மிக மிக முக்கியமானது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தேவைகளை கூட அல்லாஹ்விடம் கேட்கும் போது அடுத்தவருக்கு தெரியாதவண்ணம் கேளுங்கள். மனிதன் எவ்வளவு பொல்லாதவன்னு சொன்னால் நம்முடைய பிரார்த்தனையை கூட அவனால் சகிக்க முடியாது. என்ன கேட்குறான் இவன், இதையா கேட்குறான், ரப்பே ரஹ்மானே எனக்கு தராட்டியும் பரவாயில்ல, இவனுக்கு கொடுக்காது, எனக்கு இது வேண்டாம், ஆனால் இவனுக்கு கொடுத்து விடாது என்ற கெட்ட எண்ணம் படைத்தவன் தான் மனிதன். ஏன் என்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் இங்கே வந்து விட்டது. எனவே உங்களுடைய தேவைகளை கூட நீங்கள் ரகசியமாக கேளுங்கள். ஏனென்றால் அவன் பொறாமை கொண்டு உன் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளலாம், வெறுப்பு கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அருளை பெற்ற எந்த ஒரு மனிதனுக்கும் பொறாமைக்காரன் இருப்பான். யதார்த்தம், ஒரு அருளை பெற்ற எந்த ஒரு மனிதனுக்கும் பொறாமைக்காரன் இருப்பான். ஒருவன் காசை பெற்றிருக்கிறானா, பணத்தை பெற்றிருக்கிறானா, ஒரு பதவியை பெறுகிறானா, ஒரு அந்தஸ்தை பெறுகிறானா, நிச்சயமாக அவனுக்கு ஒரு பொறாமைக்காரன் இருப்பான். எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லலாம் சொன்னார்கள். இந்த எச்சரிக்கை உணர்வு ஒரு மூமினுக்கு முக்கியம். சகோதரர்களோடு கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றல்லவா இங்கு சொல்கிறது. அதுவும் நுபுவத்துடைய வீட்டிலே பிறந்த சகோதரர்கள், நபியுடைய வீட்டிலே பிறந்த சகோதரர்கள் விஷயத்தில் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது. ஆண்களைப் போலவே குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்கள் தான் சில போது தமக்கு கிடைக்கிற சில அருள்களை இந்த பெருமைக்காக அடுத்தவர்களுக்கு சொல்வார்கள். அதன் விளைவு பொறாமை, அதன் விளைவு கண்ணூர், அதன் விளைவு ஆபத்தான பாதிப்புகள். எப்போதும் கொஞ்சம் அடக்கமாக இருப்பதும், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருக்கொடைகளை கொஞ்சம் அடக்கி வாசிப்பதும் ஆரோக்கியமானது, சாலச்சிறந்தது
எந்த அளவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடம் இந்த எச்சரிக்கை உணர்வு இருந்தது என்றால், தமது குழந்தைகளை அடிக்கடி அவர்கள் இந்த வகையில் விழிப்பூட்டினார்கள். யூசுஃபை பார்த்து சொன்னார்கள், இந்த செய்தியை சகோதரருக்கு சொல்லாது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் எகிப்துக்கு சென்றபோது உணவு பெறும் நோக்கோடு சென்றபோது சொன்னார்கள், பிள்ளைகளே நீங்கள் எகிப்துக்கு நுழைகிற போது ஒரு வாயிலால் நுழையாதீர்கள், பல வாயில்களால் நுழையுங்கள். அதற்கான காரணம் என்ன என்று நான் பின்னால் கலந்து உரையாடுவேன். எச்சரிக்கை செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, ஹுது ஹிதரக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். எனவே எச்சரிக்கையாக நடந்து கொள்வது, எல்லா விஷயங்களிலும் விழிப்போடு நடந்து கொள்வது என்பது ஈமானுக்கு முரணான ஒரு விஷயம் அல்ல, தவக்குலுக்கு முரணான விஷயம் அல்ல. நபிமார்களிடம் இருந்த பண்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த பண்பு, இதை பற்றி நாம் கலந்துரையாடுவதாக இருந்தால் நீண்ட நேரம் செல்லும் என்ற காரணத்தினால் அதனை தொட்டு காட்டிக்கொண்டு நான் போகிறேன். தொடர்ந்து நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு போது அறிவூட்டுகிறார்கள். மகனே, கண்ட கனவு சாமானியமான கனவு அல்ல, மிக முக்கியமான ஒரு கனவு. இந்த கனவை நீ சகோதரர்களுக்கு சொல்லக்கூடாது, அவர்கள் உன் மீது பொறாமை கொண்டு சூழ்ச்சி செய்யலாம். ஷைத்தான் இருக்கவே இருக்கிறான், அவன் மனிதனுடைய பயங்கர பகிரங்க விரோதியாக இருக்கிறான். இப்போது நாங்கள் சூராவின் 6வது வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் உனது இறைவன் உன்னை தெரிவு செய்கிறான், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் அறிவையும் உனக்கு தர இருக்கிறான், அதன் மூலம் அவனது நியமத்தை உன் மீது முழுமைப்படுத்த இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். உனக்கு மாத்திரமல்ல மகனே, இந்த யாக்கூபுடைய குடும்பத்துக்கே அல்லாஹ் பரம்பரை பரம்பரையாக அவருடைய நியமத்தை சொரிந்திருக்கிறான். உனது மூதாதையர்களான இப்ராஹிமுக்கும் இசஹாக்குக்கும் அவன் அருள் பாலித்தான். அதேபோல் உனது தந்தையான யாக்கூபாகி எனக்கு அருள் பாலித்தான். இப்போது உனக்கு அருள் பாலிக்கப் போகிறான். இந்த பரம்பரையிலே நீதான் எனக்கு அடுத்த நிலை நபியாக வர இருக்கிறாய். உனது இறைவன் யாவற்றை நன்கு அறிந்தவன், ஞானமுள்ளவன். யாருக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். மிக மேலோட்டமாக 12 வயது நிரம்பிய சிறுவராக இருந்த யூசுஃபுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னை தெரிவு செய்ய இருக்கிறான், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லும் ஆற்றலையும் தர இருக்கிறான். கனவு கண்டவருக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான், நுபுவத்தையும் தர இருக்கிறான். எப்படி இப்ராஹிமுக்கும் இசாக்குக்கும் யாக்கூபாகி எனக்கும் இந்த பரம்பரையில் வந்த இந்த மூவருக்கும் அல்லாஹ் நுபுவத்தை தந்தானோ உனக்கும் தர இருக்கிறான் மகனே என்ற கருத்தையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொல்கிறார்கள். இதனை அவர்கள் நேரடியாக சொல்லவில்லை, மறைமுகமாக மேலோட்டமாக மகனுக்கு சொல்கிறார்கள். அடுத்து வரும் வசனம் சொல்கிறது, லக்கத் கான ஃபி யூசுஃப வ இஹ்வத்திஹி ஆயாத்துன் லிஸ்ஸாயிலீன். இந்த யூசுஃபுடைய விஷயத்திலும் அவருடைய சகோதரர்களுடைய விஷயத்திலும் கேள்வி கேட்பவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் உண்டு. இதுக்கு பின்னணி என்னவென்றால், யூதர்கள் ரசூலுல்லாவை குழப்பும் நோக்கோடு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குழப்பம், ஏன் அவர்கள் ரசூலுல்லாவை வெறுத்தார்கள், அதுக்கான நியாயம் என்ன என்பதை ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இவர்கள் அடிக்கடி குழப்பினார்கள். ரசூலுல்லாவை குழப்பும் நோக்கோடு குறைசி காபிர்களை அணுகி சொன்னார்கள், இந்த முகமது தன்னை நபி என்று சொல்கிறாரே, இறைத்தூதர் என்று சொல்கிறாரே, யூசுஃபுடைய சரித்திரம் தெரியுமா என்று கேளுங்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. யூசுஃபுடைய வரலாறு இவருக்கு தெரியுமா என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஜஹலும் அபூ லஹபும் போய் ரசூலுல்லாவிடம் கேட்கிறார்கள், சரி நபி தானே, ரசூல் தானே, வகி இறங்குது தானே, யூசுஃபுடைய வரலாறு தெரியுமா? யூதர்கள் சொல்லிக் கொடுக்க இவர்கள் போய் கேட்கிறார்கள், யூசுஃபுடைய வரலாற்றை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை சொல்கிறேன் என்று. என நபி அவர்கள் எதனையும் சுயமாக சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய வகையை வைத்துத்தான் விளக்கம் சொல்பவர்களாக இருந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் கேட்ட கேள்வி, இந்த யூசுஃப் யார், அவர் எங்கிருந்தார், யூசுஃப் என்று ஒருவர் இருந்தார், அவர் குழந்தையாக இருந்தார், குழந்தை பருவத்தில் தந்தையை பிரிந்தார்,
பிறகு நபியாக மாறினார், பிறகு எகிப்துக்கு சென்றார், பிறகு தந்தையை சந்திக்கும் பேர் அவருக்கு கிடைத்தது, ஆட்சியாளராக மாறினார், இறுதியாக நபியாக மாறினார். யார் இவர்? இவருடைய பின்னணி என்ன? இவருடைய வரலாறு யாது என்று இவர்கள் கேட்க நபி அவர்கள் நாளை சொல்வதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் விளக்கம் அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டது. அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, லகத் கான ஃபி யூசுஃப வ இஹ்வத்திஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிரீன். நிச்சயமாக இந்த யூசுப் அவருடைய சகோதரர்களுடைய விஷயத்திலே கேட்பவர்களுக்கு, கேள்வி எழுப்பவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. கேள்வி எழுப்பிய குறைஷி காபிர்களுக்கு மாத்திரமல்ல, கேள்வியை எழுப்பச் சொன்ன யூதர்களுக்கும், அவர்கள் இருசாராருக்கு மாத்திரமல்ல, பின்னால் கேள்வி எழுப்பியவர்களுக்கும், இன்று கேள்வி எழுப்புவர்களுக்கும் அனைவருக்கும் அவருடைய சகோதரருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நிறைய சான்றுகள் இருக்கின்றன என்று குர்ஆன் இங்கே சொல்கிறது. சரி, நபி யூசுப் 12 வயது சிறுவன், தந்தை சொல்கிறார் கனவை சொல்லாதே என்று. அவர் ஒரு சிறுவர், ஏதோ ஒரு காரணத்தினால் சகோதரரிடம் கனவு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார் என்று தான் வரலாறு சொல்கிறது, குர்ஆன் சொல்லவில்லை. அல்லது ஏதோ ஒரு விஷயமாக ஏதோ ஒரு வழியிலே வகையிலே சகோதரர்களுக்கு விளங்கிவிட்டது, இந்த யூசுப் பெரிய ஆள், ஆனால் அவர் குடும்பத்தில் சிறியவராகத்தான் இருந்தார். குழந்தைகளிலே யூசுப் தான் சிறியவர், அவரை விட சிறியவராக புனியாமீன் இருந்தார். அவர்கள் இருவரும் ஒரு தாயின் குழந்தைகள், அடுத்தவர்கள் மற்றொரு தாயின் குழந்தைகள். நபி யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுஃபோடு அந்யோன்யமாக இருந்தார்கள், நெருக்கமாக இருந்தார்கள், ரொம்ப இரக்கமாக இருந்தார்கள், அன்பாக இருந்தார்கள். இதோ பொறாமை வெடிக்கிறது. குர்ஆன் சொல்கிறது சூரா யூசுஃபுடைய 8வது வசனத்துக்கு இப்போது நாம் நகர்கிறோம். இது காலு யூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வநஹ்னு உஸ்பா இன் அபானா லஃபி தலாலி முபீன். இந்த யூசுஃபும் அவருடைய சகோதரரும் எங்களது தந்தைக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். எங்களை விட எமது தந்தை இந்த யூசுஃபையும் அவருடைய அந்த சிறிய சகோதரரையும் தான் நேசிக்கிறார். நாங்களோ வாட்ட சாட்டமான இளைஞர்கள், எமது வாப்பாவுக்கு என்ன பிடித்திருக்கிறது? இவர் பெரிய தப்புல தவறுல பிழையில் இருக்கிறார். இவருடைய பார்வையிலே யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கச்சார்பாக நடக்கிறார்கள். இவருடைய பார்வையிலே யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிழையா நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். யூசுஃபோ சிறியவர், நாங்களோ வளர்ந்த பெரியவர்கள். பலவீனமான சிறியவர் மீது அன்பு காட்டுகிற தந்தை நல்ல பலசாலிகளான எங்கள் மீது ஏன் அன்பு காட்டாமல் இருக்கிறார்? பலவீனமான புனியாமீனை நேசிக்கிற எமது தந்தை பலசாலிகளாகிய எங்களையே நேசிக்காமல் இருக்கிறார், அல்லது எங்களை விட அவர்களை அதிகம் நேசிக்கிறார். இன்னொரு பக்கம் அவர்கள் சிந்தித்தார்கள், நாங்களும் ஒரு பெரிய கூட்டம், இந்த யூசுஃபும் புனியாமீனும் வயதில் குறைந்தவர்கள் மாத்திரமல்ல, பலவீனமானவர்கள் மாத்திரமல்ல, வெறுமனே 2 பேர், நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏன் இப்படி இருக்கும்போது தந்தை இப்படி நடந்து கொள்கிறார்? உண்மையில் நபி யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கச்சார்பாக நடக்கவில்லை. ஒரு நபி பக்கச்சார்பாக நடப்பாரா? குழந்தைகள் மத்தியில் பாகுபாடு காட்டுவாரா? அப்படி குர்ஆன் சொல்லுமா? அதை அங்கீகரிக்குமா? சரி காணுமா? நடந்தது என்ன? இந்த இருவரும் வயதில் குறைந்தவர்கள், சிறியவர்கள். எனவே சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள்லாம் வளர்ந்தவர்கள், பெரியவர்கள். வீட்டில் எல்லாரும் வீட்டிலும் இந்த பிரச்சனை வரும், எங்கள் பாப்பா அவரோட தான் அதிகமாக இறக்க மாறுகிறாரு, இவரோட தான் இறக்க மாறுகிறாரு, எப்பயுமே என்ன இப்படித்தான் புறக்கணிக்கிறது, தப்பு செஞ்சால் எனக்கு மட்டும்தான் தண்டனை, நான் மட்டும்தான் தவறு செய்கிறாள், பிழை செய்கிறாள், அவர் எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, என்ன அநியாயம், வீட்டிலே கொடுமை நடக்குது, இதெல்லாம் ஒரு வகையான பொறாமைன்னு வெளிப்பாடு. இதை மிக கவனமாக அணுகி மிக கவனமாக இதுக்கு தீர்வு காணப்பட வேணும். அப்படித்தான் நடப்பேன், நான் இவனோட தான் இறக்கமாக இருப்பேன், நீ போ என்ற நிலைப்பாடு பயங்கரமானது. ஒரு பெண்ணிடம் கேட்கப்பட்டது, உனது குழந்தைகளிலே எந்த குழந்தை மீது நீ அதிகம் அன்பு காட்டுகிறாய் என்று. அந்த பெண் சொன்னால், இருக்கிற குழந்தைகளில் சிறியவருக்கு நான் அன்பு காட்டுவேன் பெரியவராகவும் வரைக்கும், இருக்கிற குழந்தைகளில் நோயாளியாக இருப்பவருக்கு அன்பு காட்டுவேன் சுகமாகவும் வரைக்கும், இருக்கிற குழந்தைகளில் பயணம் போயிருக்கிறாரே வெளிநாட்டில் இருக்கிறாரே
அவருக்கு அன்பு காட்டுவேன் திரும்பி வரும் வரைக்கும். சரிதானே? வீட்டில் உள்ளவரா பயணத்தில் உள்ளவராண்டா, பயணத்தில் உள்ளவருக்கு தான் அன்பு காட்டணும். பாவம் இல்லையா? அதனால தானே உங்களோட எல்லாரும் சரியான இறக்கம். ரெண்டு காரணத்தால், ஒன்று இங்கே இருக்கிறீங்க, இங்கே சும்மாவா இருக்கிறீங்க, விஷயத்தோடு இருக்கிறீங்க, அதனால உங்களோட எல்லாரும் இறக்கமாக இருப்பாங்க. ஊரில் உள்ள ஆக்களோட விட, வீட்டில் உள்ளவங்களோட விட, உங்களோட எல்லாரும் அன்பு தானே. மாஷா அல்லா, ரைட். என்னண்டா அது நியாயம், அது நியாயம். அது சரி. நோயாளியாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக அன்பு காட்டணும், சிறியவனாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக அன்பு காட்டணும். யூசுஃபும் பினியாமீனும் வயதில் குறைந்தவர்களாக சிறியவர்களாக இருந்தார்கள், அதனால் அன்பு காட்டினார்கள். உண்மையில் குழந்தைகள் மத்தியில் பாகுபாடு காட்டுவது கூடாது, அது பாவம், அது குற்றம். அன்படிப்போல் வழங்குவதாக இருந்தாலும் சரிசமமாகத்தான் நடத்தப்பட வேண்டும், விதிவிலக்கான சந்தர்ப்பங்களை தவிர. இங்கு யூசுஃபின் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈடுபாடு காட்டியதற்கு ரெண்டு காரணம். ஒன்று, வயதில் குறைந்தவர் என்பது மாத்திரமல்ல, இவர் யார் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? எல்லாம் கல் தான். என்ன, எத்தனை, 11 கல்லா? எத்தனை கல், 11 கல். மற்ற 10 கல்லும் வெறும் கருங்கல், இது மாணிக்க கல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் அந்த எல்லா 11 கல்லையும் கருங்கல் என்று பார்த்து தூக்கி எரிஞ்சு வைக்கிற மாதிரி இந்த யூசுஃபும் எரிஞ்சு வைக்க முடியாது. ஏண்டா இவர் மாணிக்க கல், நாளை நபியாக இருப்பவர் போவார். இது யாருக்கு தெரியும்? இதை இப்போ சொன்னால் என்ன நடக்கும் உனக்கு? ஆனாலும் தெரிஞ்சிட்டு ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சு விட்டார்கள். அதன் விளைவு என்ன? பொறாமை வெடிக்கிறது. குரானே சொல்கிறது. இது என்ன? இது யூசுஃபும் சகோதரரும் புனியாமீனும் இவ்வளவு நமது தந்தைக்கு விருப்பத்துக்குரியவராக இருக்கிறார்கள், நாம் இவ்வளவு வளர்ந்தவர்களாக பலசாலிகளாக ஒரு ஒரு கூட்டமாக தொகையில் கூடியவர்களாக இருந்தும் கூட எமது தந்தை எங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். இது பிழையானது. தந்தையுடைய நிலைப்பாட்டை அங்கீகரிக்க முடியாது. நேரடியாக அவர் பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறான்னு வந்திருக்குது. அட கருத்து அக்கீதால கொள்கையில் வழிகேட்டில் இருக்கிறார் என்பதல்ல, இவருடைய இந்த நிலைப்பாடு பிழையானது என்பதுதான் அதன் பொருள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறாமை எவ்வளவு பயங்கரமானது என்று ஏற்கனவே கலந்துரையாடி விட்டோம். இங்கே உண்மையிலேயே பொறாமையின் விளைவை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? وقتلوا يوسف أو اطرحوه أرضا يخل لكم وجه أبيكم وتكونوا من بعده قوما صالحين. யூசுஃபை கொலை செய்து விட வேண்டும். சகோதரர்கள், ஒரு தந்தையின் பிள்ளைகள், பொறாமையின் விளைவு எவ்வளவு பயங்கரமானது என்று பாருங்கள். யூசுஃபை கொலை செய்து விட வேண்டும், அல்லது எங்காவது கொண்டு போய் தூரத்திலே இவரை தொலைத்து விட வேண்டும், விட்டு வைக்கக்கூடாது. அப்போதுதான் உங்களுடைய தந்தை உங்களுக்கு மாத்திரம் உரிய தந்தையாக இருப்பார். பிறகு நீங்கள் திருந்திக் கொள்ளலாம், சாலையான மனிதர்களாக மாறிக்கொள்ளலாம். இந்த கேமை கொடுத்துட்டு விஷயத்தை முடிச்சுட்டு யூசுஃபை அழிச்சிட்டு அதுக்கு பிறகு நல்லவராக மாறலாம். நிறைய பேர் இருக்கிற நிலைப்பாடு. இப்போ கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சுட்டு, ஹலால் ஹராம் பார்க்காம சம்பாரிச்சுட்டு, ஒழுங்காக சம்பாரிச்சுட்டு, பார்த்து கேட்டு செஞ்சுட்டு, பொய்யை சொல்லிட்டு, ஏமாற்றிட்டு, எல்லாம் செஞ்சுட்டு, பிறகு நாங்கள் திருந்தி உம்ரா ஒன்றை அடிச்சுட்டு, ஹஜ் ஒன்றை முடிச்சுட்டு, ரமதானில் தௌபா கேட்டுட்டு, கயாமில்லையில் செஞ்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், இது சரிதானே? கடைசி தானே நல்லா இருக்கணும். நேற்று நீங்கள் சொன்னீங்க தானே, ஹுஸ்னுல் காத்திமா தான் முக்கியம் என்று சொல்லி. நிறைய பேர் இருக்கிற நிலைப்பாடு, அதாவது சமாதானம் சொல்லிக் கொள்வது, கடைசியாக இதை மட்டும் செஞ்சுட்டு திருந்துவோம். இதை செய்யாமல் திருந்தேலா ஸ்ரீதேவி, இதை செய்யத்தான் வேணும். இதுக்கு மட்டும் அனுமதி ஏதாவது இருக்கா? அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன், இதுக்கப்புறம் செய்யவே மாட்டேன் இந்த மாதிரி வேலை. இதுக்கு மட்டும் ப்ளீஸ் பண்ணி ஏதாவது ஒரு மன்னிப்பு பத்திரம் தர முடியுமா? நரகத்துக்கும் இவருக்கும் இடையில் ஹஜரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறது, நின்றுங்க ஹசரத்து, பிரச்சனையா? நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவர்கள் சொல்கிறார்கள், யூசுஃபை கொலை செய்யுங்கள், அவரை ஒரு இடத்திலே கொண்டு போய், தூர ஒரு இடத்திலே கொண்டு போய் அவரை விட்டு விடுங்கள். அப்போது உங்களது தந்தை உங்களுக்குரியவராக இருப்பார். பிறகு நீங்கள் சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள், நல்லவர்களாக மாறிவிடுங்கள். இது ஆலோசனை நடக்கிறது, மந்திர ஆலோசனை, தந்திர ஆலோசனை நடக்கிறது. இது 9வது வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பொறாமையின் விளைவு, உடன் பிறப்பை கொலை செய்வதற்கு அவர்கள் சதி திட்டம் திட்டுகிறார்கள், அல்லது தூக்கி எறிவதற்கு அவர்கள் திட்டம் திட்டுகிறார்கள். இங்கே ஒரு தகவலை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த யூசுஃபுடைய சகோதரர்களுடைய பரம்பரை தான் யூதர்கள்.
பேசக்கூடிய இந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் யூதர்கள். இவர்கள் தான் ரசூலுல்லாவையும் கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இன்று வரை இஸ்லாத்தையே துவம்சம் செய்வதற்கு எல்லா சதிகளையும் செய்து வருகிறார்கள். இந்த உண்மைகள் ஆழமாக புரியப்பட வேண்டும். பொறாமை மிக பயங்கரமானது, அதன் விளைவுகள் மிக மோசமானவை. கொலை செய்வதற்கு கூட அது தூண்டக்கூடியது. பொறாமை படக்கூடியவன் பொறாமை பட்டு விட்டால், அவன் யார் மீது பொறாமை கொள்கிறானோ, அவன் எதற்காக பொறாமை கொண்டானோ, அந்த விஷயம் பொறாமை எவன் மீது பட்டானோ அவனிடமிருந்து நீங்காத வரைக்கும் அவன் திருப்தி அடைய மாட்டான். எந்த வழியிலையும் அவனை சந்தோஷப்படுத்த முடியாது. உதாரணமாக இவனுடைய செல்வம் அடைய வேண்டும், இதனுடைய நிலைப்பாடு என்றால், நாம் என்ன சொன்னாலும் சரி வராது. அவன் ஒரு பரம ஏழையாக மாறினா மட்டும் நண்பனாக மாறிடுவான். சில நேரம் வந்து உதவியும் செய்வான். இங்கே வா, இப்போ வா, இப்போ வா, உனக்கு என்ன வேணுச்சு தேவி தங்கமே, உன்னோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனைனா சொல்ல மாட்டான், இவ்வளவு நாளும் பணக்காரராக இருந்தது போயிட்டா அந்த இல்லை. இப்போ எனக்கு உனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பயானும் எந்த வழிகாட்டிலும் உனக்கு சரி வரா, எந்த கவுன்சிலும் சரி வராது. இந்த நோய் அடையாளம் காணப்பட்டு இதற்கு சிகிச்சை அளித்தாலும் இல்லையே, பொறாமை பொல்லாது கூடாது. உன்னை அடிச்சிரும், உன் நன்மைகள் அடிச்சிரும், அது ஒரு நெருப்பு, அது பற்றி எரிந்து கொண்டு நீயே உன்னை அடித்துக் கொள்வாய் என்ற உண்மைகள் உணர்த்தப்பட்டு அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை வளமைக்கு திருப்பினால் ஒழிய வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் சரி வராது. எனவே இவர்களுடைய தெரிவு என்ன? இப்போ ரெண்டில் ஒன்று, ஒன்று கொலை அல்லது எங்காவது கொண்டு போய் தள்ளுறது. யூசுஃபுக்கு வயதோ 12. ஆனால் அங்கேயும் ஒரு நல்லவர் இருக்கிறார். அடுத்த 10வது வசனம் என்ன சொல்கிறது? قال قائل منهم لا تقتلوا يوسف والقوه في غيابه الجب يلتقطه بعض السياره ان كنتم فاعلين. அங்கிருந்த ஒருவர் சொன்னார், இப்ப மந்திர ஆலோசனை நடக்கிறது சவர்மத்தியில, எப்படி வேலையை முடிக்கிறதுன்னு சொல்லி அங்கிருக்கிற ஒருவர் சொன்னார், யாருன்னு தெரியாது, அது பற்றி முஃபஸ்ஸிர்கள் பல விளக்கங்கள் சொல்லியிருக்கா, அந்த விளக்கங்கள்லாம் நமக்கு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் ஒருவர் இருப்பார்கள், கொஞ்சம் மனசாட்சி உள்ள ஒருவர் சொன்னார், ஏப்பா அப்படி இவரை நீங்கள் தீர்த்து கட்டுறதா முடிவான முடிவோடு இருந்தால், திடசங்கப்பம் பூண்டிருந்தால், நான் சொல்கிறேன் அவரை கொலை செய்யாதீங்க, எங்கேயாவது ஒரு காட்டில் இருக்கிற ஒரு பால் கிணற்றில் கொண்டு போய் தள்ளிடுங்க, யாராவது போகிற வார வழியில் பயணிகள் யாராவது கண்டெடுத்து கொண்டு போகலாம். அவனை ஏதோ கொஞ்சம் வா, எங்கேயாவது போய் வாழ்ந்துட்டு போகட்டும், உங்களுக்கு வேணும் வாப்பா தானே, இப்போ அவன் எங்கேயாவது போய் வாழ்ந்துட்டு போகட்டும், அதனால் கொலை செய்யாதீங்க, எங்கேயாவது ஒரு காட்டில் இருக்கிற ஒரு பால் கிணற்றில் கொண்டு போய் ஆட தள்ளி விடுங்க, கண்டிப்பாக ஏதாவது அவருக்கு மோசம் செய்ய வேணும் என்ற முடிவோடு நீங்கள் இருந்தால் என்று சொன்னார். இதற்கு கூட ஒரு விளக்கம் சொல்லப்படுது, அவங்களை யாருமே நல்லவனாக இருக்கல, அதில் மிகவும் புத்திசாலி தான் இதை சொன்னான்ட்டு. ஏண்டா கொலை செஞ்சால் மாட்டிக்கொள்வோம், எப்பயாவது விஷயம் தெரிய வந்துடும், கொலை செஞ்சு தப்ப முடியாது, அதுவும் வாப்பா நபி, எப்படியாவது பிடிச்சிருவார், ஆபத்தில் முடியும், அதனால் எங்கேயாவது போய் தள்ளி போட்டு வந்துடுவாள் என்ற நோக்கத்தோடு சொன்னான் ஒரு விளக்கமும் இருக்குது. இல்லை இல்லை, ஒருவருக்கு கொஞ்சம் தம்பியோடு அன்பு வந்து விட்டது, இரக்கம் வந்து விட்டது, கொலை செய்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயாவது கொண்டு போய் ஆளை தூக்கி வீசிட்டு வந்துடுவோம் என்ற கருத்தில் சொன்னார் என்ற ஒரு விளக்கம் சொல்லப்படுது. கண்காணாத இடத்தில் கொண்டு போய் தள்ளுவோம், பி கயாபத்தில் ஜுப்பி, கண்காணாத இடத்தில் கொண்டு போய் தள்ளுவோம் என்று, கண்காணாத இடம் என்றும் ஒரு விளக்கம் இருக்குது. ஒரு பால் கிணறு, ஒரு 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 கிடங்கு என்ற ஒரு பொருளும் அதற்கு இருக்கிறது. பின்பு நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயந்தான், இந்த இதெல்லாம் செஞ்சு போட்டுட்டு தக்கூடும் பாதிக கௌமன் சாலிகின், அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் திருந்தி வாழுவோம், நல்ல மனிதர்களாக வாழுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரே நேரத்தில் பாவம் செய்ய முடிவெடுக்கிறார்கள், தௌபா செய்ய முடிவெடுக்கிறார்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் இப்படித்தான், இப்போ இந்த பாவத்தை செஞ்சுட்டு தௌபா செஞ்சிருவோம், இது தௌபா அல்ல, இதுக்கு பேர் தௌபா அல்ல, இது ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம், நான் செய்யும் கடைசி பாவம் இது, இதுக்கு பிறகு நான் திருந்த போகிறேன், இதுக்கு மட்டும் அவகாசம் கிடைச்சா போதும், ரப்பே ரஹ்மானே நான் உன்னுடன் சொல்கிறேன், வாக்களிக்கிறேன், இது கடைசி பாவம், இதுக்கு பிறகு தௌபா செய்ய போகிறேன், திருந்த போகிறேன். எனவே இந்த பாவத்தை நான் இப்போ செய்ய முந்தைய மன்னிப்பு கேட்டாச்சு, அதாவது அட்வான்ஸ் தௌபா.
இது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்துக்கு நிறைய சகோதரிகள் இருப்பார்கள். அதாவது ஒரு நாளும் ஒரு பாவம் ஒரு பாவத்தோடு முடிவதில்லை, ஒரு பாவம் இன்னும் பல பாவங்களுக்கு வழிவகுக்கும். ஒரு பாவம் குட்டி போடாத பாவம் கிடையாது, வட்டி மாத்திரமல்ல குட்டி போடுவது, பாவம் போடுகிற குட்டிகள் மிக அதிகம். உதாரணமாக யூசுஃபுடைய சகோதரர்கள் உடைய முதலாவது பாவம் என்ன சொல்லுங்க? முதலாவது பாவம் பொறாமை, அது காழ்ப்புணர்ச்சியாக மாறுகிறது. அடுத்தது கொலையாக மாறுகிறது. அடுத்தது என்ன? பொய், கொலை செய்துவிட்டு இங்கே வந்து பொய் சொல்கிறார்கள். கொலை செய்யவில்லை, கொலை செய்ய தூண்டப்படுகிறார்கள், பிறகு இறுதியாக கிணற்றில் ஏறுகிறார்கள். அதுக்கு பிறகு வந்து தந்தையிடம் போய் சொல்கிறார். ஒரு பாவம் எத்தனை பாவங்களை உருவா, எந்த அளவுக்கு 40 வருடங்கள் அவர்கள் அந்த பாவத்தில் இருந்தார்கள். 40 வருடங்களுக்கு பிறகுதான் விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உதாரணமாக ஒரு கணவன் தன் மனைவியின் மீது கெட்டெண்ணம் கொள்கிறான், முதலாவது பாவம். கெட்டெண்ணம் எதற்கு தூண்டும்? உளவு பார்ப்பதற்கு தூண்டும், ஸ்பை பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு புறம் பேச தூண்டும், வெறுப்பை உருவாக்கும், பகமே உருவாக்கும், இறுதியில் எதனை உருவாக்கும் என்று நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மறுபக்கம் ஒரு மனைவி கணவன் மீது சந்தேகம் கொள்கிறார், முதலாவது பாவம். பிறகு உளவு பார்ப்பார், பிறகு புறம் பேசுவாள், பிறகு கோல் சொல்லுவாள், பிறகு வெறுப்பை வளர்ப்பாள், பிறகு இடைவெளி கூடும், பிறகு எத்தனை பாவங்கள் ஒரு பாவத்துக்கு இட்டு செல்லும். எனவே ஒவ்வொரு பாவத்துக்கும் பல குட்டிகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவு பாவம் பயங்கரமானது. இதை யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தை உதாரணமாக சொல்கிறேன். பாவம் பல பாவங்களை உருவாக்கும், பாவம் குட்டி போடக்கூடியது. ஒரு கெட்ட பார்வை, கெட்ட பார்வை என்றால் ஒரு அஜ்நபியை பார்க்கக்கூடாத ஒருவரை பார்க்கிறோம், அந்த கெட்ட பார்வை ஆசையை தூண்டும், அந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு வழியை தேடும், அது இறுதியில் ஜினாவிலே முடியும். எனவேதான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அலி லா துத்பி நதுரத்தன் நதுரா, அலியே ஒரு பார்வையை பார்த்து விட்டீராக், அடுத்த பார்வையை பார்க்காதீர். ஃபைன்ன மலக்கல் ஊலா ஒலைசத் லக்கல் ஆஹ்ரா, முதலாம் பார்வை உமக்குரியது, அடுத்த பார்வை உமக்குரியதல்ல. பார்த்தால் அடுத்த கட்டம், முதலாவது ஒரு பார்வை, பிறகு ஒரு சிரிப்பு, பிறகு ஒரு பேச்சு, பிறகு ஒரு சந்திப்பு, அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு என்ன, தெரிஞ்ச விஷயம். ஒரு பாவம் பல பாவங்களுக்கு விட்டு செல்லும். ஜினா செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லவில்லை, ஜினாவை நெருங்கவும் வேண்டாம், ஜினாவுக்கு வழிவகுக்கின்ற எதையும் நாட வேண்டாம் என்றால் நிச்சயமாக ஒரு பாவம் அடுத்து செல்லும். எனவே இந்த பாவங்கள் என்ற சங்கிலி தொடரை அறுக்க வேண்டும். இப்போது எல்லோரும் இந்த சங்கிலி தொடரிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். விதிவிலக்கு இல்லாமல், விதிவிலக்கு இருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். சங்கிலி தொடரை அறுப்பதற்கு என்ன வழி? ரெண்டு வழிகள் உண்டு. அந்த செய்தியை மாத்திரம் சொல்லி இன்றைய இந்த அமர்வை நாங்கள் நிறைவு செய்வோம். பாவம் செய்யும் இந்த சங்கிலி தொடரை அறுக்க வேண்டும், குட்டி போடும் இந்த நிலையை நிறுத்த வேண்டும். தொடர்ந்து பாவங்கள் குட்டி போட்ட வண்ணம் இருக்கின்றன, போதும் இந்த குட்டிகள், இப்போது நிறுத்த வேண்டும். எந்த டாக்டரிடம் செல்வது குட்டி போடுறதை நிறுத்த? அதாவது பர்த் கண்ட்ரோலா, ஃபேமிலி பிளானிங்கா, என்ன பண்ணுறது? இப்போ குட்டி போடும் தொகையை நிறுத்துறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிகள். ஒன்று அத்தௌபத்து நசூவா, தூய்மையான தௌபா, தூய்மையான தௌபா. தூய்மையான தௌபா உள்ள நிபந்தனைகள் ஏற்கனவே அறிந்தவை. ஒன்று, உடனடியாக எல்லா பாவங்களையும் முழுமையாக விட்டு விலகுவது. இதை மட்டும் இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறப்பே அல்ல, மொத்தமாகவும் சில்லறையாகவும் முழுமையாக இந்த கணப்பொழுது எல்லா பாவங்களிலிருந்தும் நான் நீங்குகிறேன், விதிவிலக்கு இல்லாமல். ரெண்டாவது, செய்த பாவங்களுக்காக நான் கை சேதப்படுகிறேன், கதறுகிறேன், கெஞ்சுகிறேன், அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். மூன்றாவது, எந்த காரணம் கொண்டும் இனி எந்த ஒரு இந்த பாவத்தையும் அணுகவோ எட்டி பார்க்கவோ மாட்டேன். மூன்று நிபந்தனைகள் தான். கையில் தான் இருக்குது, எந்த சேகட்டையும் இல்லை, எந்த மௌலான்ட்டையும் இல்லை, நம்ம கையில் இருக்குது. இந்த நிமிஷம் அந்த இருக்குது, நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, வாரக்கிழமை அல்ல, ரமதான் அல்ல, நோம்புலே அல்ல, இப்போது அந்த முடிவுக்கு வரலாம். இந்த தௌபத்து நசுவ, இதை தொடர்ந்து பேணுவதற்கு என்ன வழி? சுஹபத்து சாலிஹீன், நல்லவர்களுடனான உறவு.
சௌபத்து நசுக பேண்பது சரியான கஷ்டம் இந்த சூழல்ல, இந்த சுட்டாடல்ல. ஒரே வழி அடுத்த வழி என்ன? சாலிஹான மனிதர்களான உறவு, இப்படியான மஜ்லிஸ்கள், இப்படியான உறவுகள், இப்படியான ஈமானிய பந்தங்கள், இவர்களுடனான நெருக்கம், இறுக்கம், சிநேகிதம், நட்பு இருக்கும் வரைக்கும் மாஷா அல்லாஹ் இந்த பாதையில் போகலாம். நபி யூசுஃப் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லும் இந்த செய்தியையும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டு மகரிபுடைய வக்து நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் இத்தோடு இதனை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சூரா யூசுஃபின் ஒளியிலே நபி யூசுஃபுடைய வரலாற்றை அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை சரிதையை இன்ஷா அல்லாஹ் நாளையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும். இந்த சூரா யூசுஃபில் இருந்தும் நபி யூசுஃபுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் நாம் அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட விஷயங்களை எமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்து விடைபெறுகிறேன். வாஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.